Hi friends, வணக்கம். இன்னைக்கு வீடியோல நாம என்ன பார்க்க போறோனா ஹோம் சென்டர் ஷாப்பிங் vlog தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். நாங்க எந்த பிரான்ச் போயிருந்தோம் பாத்தீங்கன்னா சென்னையில் வியர் மால் இருக்குல்ல அங்க உள்ள ஹோம் சென்டர் கடைக்கு தான் போயிருந்தோம். நாங்க போனது பாத்தீங்கன்னா ஈவினிங் டைம் தான். இது பாருங்க, என்ட்ரன்ஸ் பார்க்கிறதுக்கே அவ்வளோ சூப்பரா இருக்கு. மல்டி கலர்ஸ்ல ரொம்ப கலர்ஃபுல்லாவும் அழகாவும் இருக்கு. விஆர் மாலுக்கு வெளியில் பார்த்தீங்கன்னா ஆப்போசிட்லேயே வந்துட்டு ஏதோ ஒரு ஆஃபர் போட்டிருந்தாங்க. நாங்கள் போனது ஈவினிங் டைம்ன்றதுனால அங்கே போகல, ஆல்ரெடி லேட் ஆகிடுச்சு. சரி, கடைக்கு போயிட்டு வந்துடலான்னு சொல்லிட்டு நாங்கள் அந்த சைடு என்னன்னு சொல்லி பார்க்கலாம். ஆனால் ஜூட் பேகு அந்த மாதிரி ஐட்டம்ஸ் தான் வந்துட்டு அந்த கடையில் ஆஃபரில் போட்டிருந்தாங்க. தீபாவளி ஆஃபர்னு சொல்லிட்டு போட்டிருந்தாங்க. விஆர் மால் என்ட்ரன்ஸில் செக் பண்ணிகிட்ருக்காங்க. செக்கிங்லாம் முடிஞ்சு உள்ளே வந்துட்டோம். இதில் பார்த்தீங்கன்னா என்ட்ரன்ஸில் 50% ஆஃபர்னு போட்டிருக்காங்க. மீனா பஜாரில் அந்த கடையில் மட்டும்தான் ஆஃபர்னு சொல்லிவிட்டு நாங்கள் பார்த்ததில் போட்டிருந்தாங்க. வேறு எந்த கடையிலையும் அவ்வளோவா ஆஃபர் போடலை. சரி வாங்க, அப்படியே வேடிக்கை பார்த்துட்டு போகலாம். ஹோம் சென்டர் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் ஃப்ளோரில் இருந்துச்சு. ஆக்சுவலி எனக்கு ரொம்ப நாள் ஆசை கூட. நிறைய பேர் சொல்லுவாங்க, அதாவது யூடியூப்பில் வீடியோஸ் பார்க்கும்போது ஹோம் சென்டரில் இந்த ப்ராடக்ட் இருந்துச்சு, அந்த ப்ராடக்ட் இருந்துச்சு, நல்லா இருந்துச்சு அப்படின்னு சொல்லுவாங்க. ரொம்ப நாள் ஆசை இந்த கடைக்கு போகணும்னு சொல்லிட்டு. சரி, வந்துட்டோம், ஒரு வழியாக வந்துட்டோம் அந்த கடைக்கு. எல்லா ப்ராடக்ட்டுக்குமே பார்த்திங்கன்னா யூனிக் டிசைனாக இருக்குது, பார்க்குறதுக்கு அவ்வளோ சூப்பராக இருக்குது. அந்த ப்ராடக்டோட ப்ரைஸும் பார்த்திங்கன்னா அது கீழே அப்படியே மென்ஷனும் பண்ணிடுறாங்க. இந்த மாதிரி மற்ற கடைகளெல்லாம் கிடைக்காது. இந்த மாதிரி யூனிக் டிசைன்ஸில் ப்ராடக்ட்டும் பார்த்திங்கன்னா நல்லா குவாலிட்டியாக இருக்குது. ஸோ அதுக்கேற்ற மாதிரி தான் அதோடய ப்ரைஸும் இருக்கும். நானும் ஆயில் பாட்டில் வந்துட்டு ஹோம் சென்டரில் வாங்கினதான், ஆன்லைனில் வாங்கியிருந்தேன். அது பார்த்திங்கன்னா நான் கிச்சனில் பார்த்திங்கன்னா கார்னர் ஷெல்ஃபில் வச்சுருப்பேன். என்னோடய கிச்சன் கவுண்டர்டாப் ஆர்கனைசேஷன் வீடியோவில் பார்த்திங்கன்னா தெரியும். அதில் பார்த்திங்கன்னா மேலே ஷெல்ஃபில் தான் நான் வந்துட்டு ஆயில் பாட்டில்ஸ்லாம் வச்சுருந்தேன். அது ஒரு வாட்டி கை தவறி கீழே விழுந்துருச்சு. நான் உடஞ்சிருந்தான் நினச்சேன், ஆனால் அது உடையலை. மேபி இன்னொரு வாட்டி போட்டால் அது மேபி உடையலாம். ஆனால் அது வந்துட்டு இதே அந்த இடத்துல இன்னொரு பாட்டிலாக இருந்தால் கண்டிப்பாக அது உடஞ்சிருக்கும். ஸோ அதை விலை ஜாஸ்தின்னு சொல்கிறத விட அந்த பொருளுக்கேற்ற அந்த பொருளோட குவாலிட்டிக்கேற்ற மாதிரி தான் விலைன்னு நம்ம சொல்லலாம். அதுதான் கரெக்டாக இருக்கும். இங்கே பார்த்தீங்கன்னா இந்த ஸ்பூன்லாம் பார்த்தீங்கன்னா அந்த ஆர்கனைசரில் போட்டு வச்சுருக்காங்க. பார்க்குறதுக்கே அவ்வளோ அழகாக இருக்குது. அதுலேயே ரெண்டு மூணு வெரைட்டிஸும் இருக்குது. இதெல்லாம் இண்டிவிஜுவலாக இருக்கிற ஸ்பூனுங்க. இதெல்லாம் இந்த கடையில் பார்த்தீங்கன்னா ஒரு வீட்டுக்கு தேவையான எல்லா பொருட்களுமே இந்த கடையில் இருந்துச்சு. அது மட்டும் இல்லாமல் ஆர்கானிக் குக்வேர் ஐட்டம்ஸ் தான் ஃபுல்லாகவே இருந்துச்சு. இது எல்லாமே பார்த்தீங்கன்னா கண்ணாடி ஐட்டம்ஸு, இந்த மாதிரி பீங்கான் கப்ஸு, இந்த மாதிரி தான் நிறைய இருந்துச்சு. இது எல்லாமே அவ்வளோ அழகாகவும் மெயின்டைன் பண்ணி வச்சுருந்தாங்க. பார்க்குறதுக்கு அவ்வளோ அழகாக ரம்யமாக இருந்துச்சு. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஆர்கனைசர்ஸு, கார்னர் ஸ்டாண்டு, அப்புறமேல் டவல் போட்டு வைக்கிறது, பிளேட் ஸ்டாண்டு. ஸோ இந்த மாதிரி ஆர்கனைசர் தான் இங்கே வச்சுருக்காங்க. இதோடய ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 999, 1000 ருபீஸு. அதோட சைஸுக்கு ஏற்ற மாதிரியும் தான் அதோடய ப்ரைஸும் இருந்துச்சு. சின்னதுன்னா கொஞ்சம் கம்மியாக இருந்துச்சு, பெரிய சைஸு கார்னர் ஷெல்ஃபு ஆர்கனைசர்ஸ்லாம் கொஞ்சம் ஜாஸ்தியாகவே இருந்துச்சு, ரேட்டு ஜாஸ்தியாக இருந்துச்சு. இதோட ப்ரைஸும் பார்த்தீங்கன்னா எந்த பொருளும் இருக்கோ அதே பொருளுக்கு கீழே ப்ரைஸும் ஸ்டிக் பண்ணி ஒட்டிடுறாங்க. ஸோ நம்மளுக்கு வந்துட்டு விலை பார்க்குறதுக்கும் ஈஸியாக இருக்குது. இது பாருங்கள், இந்த கப்ஸ்லாம் மல்டி கலர்ஸில் அதோட ஆர்கனைசர் கூட செட்டாகவும் இருக்குது, தனியாகவும் இருக்குது. பார்க்குறதுக்கே அவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். இந்த கப்ஸும் டிஃப்ரெண்ட் ஷேப்பில் கூட இருக்க பாருங்கள். இது ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா இந்த கப்பு ஃபுல்லாகவே மல்டி கலர்ஸில் தான் இருக்குது. இதுவும் அழகாக இருக்குது. இதுவும் ஆர்கனைசர் கூடவும் இருக்குது, இல்லை நம்ம இண்டிவிஜுவலாகவும் வாங்கிக்கலாம், அப்படியும் நம்ம வாங்கிக்கலாம். இங்கே இருக்க கப்ஸே பார்த்தீங்கன்னா நிறைய வெரைட்டிஸில், கண்ணாடியில் நிறைய வெரைட்டிஸில் வச்சுருக்காங்க. பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்குது. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா பீங்கான் கப் அண்ட் சாசர். இது அதோடய ப்ரைஸ் பாருங்கள், 1699. இது வந்துட்டு கொஞ்சம் விலை கம்மியாக இருக்குது, 700, 400. ஸோ அந்த மாதிரி ரேட்லலாம் இருந்துச்சு கப் அண்ட் சாசர்ஸு. இது வந்துட்டு மேட்டு, சர்தோசி ஒர்க்லாம் பண்ணி வச்சுருந்தாங்க. இது பார்த்தீங்கன்னா 70% ஆஃப்னு சொல்லி போட்டிருக்காங்க. பீட்ஸ் ஒர்க்கு கீழே இருக்கிற பார்த்தீங்கன்னா இதெல்லாம் சர்தோசி ஒர்க் பண்ணியிருக்காங்க. இதுதான் 70% ஆஃபரில் இப்போ போட்டிருக்காங்க. இது பார்த்தீங்கன்னா துணிலேயும் இருக்குது இந்த மேட்டு. அப்புறம் இது பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வுட்டுலேயும் வச்சுருக்காங்க மேட்டு. இதில் பார்த்தீங்கன்னா சாஸ்பேன் தான், கிரானைட் கோட்டிங்கில் உள்ள சாஸ்பேன். இதெல்லாம் பெரிய சைஸ், அதாவது நார்மல் சைஸ் பார்த்தீங்கன்னா 599. அதுக்கு போடுற கரண்டி பார்த்தீங்கன்னா 399 ருபீஸ். இது இதுலேயே வந்துட்டு 3-4 கலர்ஸ் கிட்டே இருந்துச்சு. இது பார்த்தீங்கன்னா ரெட் கலரு. இது பக்கத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி ப்ளூன்னு சொல்ல முடியாது, பேல் க்ரீனுன்னு சொல்ல முடியாது, அந்த மாதிரி கலர்லான சாஸ்பேன் தான் இது. இது ரெண்டும் மிக்ஸான கலர் தான் இது.
இது வந்துட்டு அப்படியே ஃபுல் செட்டும் இருந்துச்சு. அதுக்கு மேலே இது பாருங்கள், எல்லோ கலரு, கைக்கு போடுற க்ளவுஸும் இருக்குது, ஓவனுக்கு யூஸ் பண்ணுற க்ளவுஸும் இருக்குது. ஸோ இதுக்கு பாருங்கள், அதுக்கு மேலேயே வந்துட்டு செட்டாக அதே கலரில் பிளேட்ஸு, கப் அண்ட் சாசஸ்ஸு, ஸோ இந்த மாதிரி ஐட்டம்ஸும் அதுக்கு மேலேயே வச்சுருந்தாங்க. அதாவது ஒரே கலரில் எல்லா கிச்சனுக்கு தேவைப்படுற பொருட்களும், பிளேட்டு, கப்ஸு, இந்த மாதிரி ஐட்டம்ஸும் ஒரே கலரில் வச்சுருந்தாங்க. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா மில்க் கப்ஸு, அப்புறம் காஃபி கப்ஸு, அந்த மாதிரி ஐட்டம்ஸ் தான் இங்கே வச்சுருக்காங்க. இது எல்லாமே பார்க்குறதுக்கு அவ்வளோ அழகாக இருக்குது. அதுவும் இல்லாமல் இவங்க அழகாக ஆர்கனைஸும் பண்ணி வச்சுருக்காங்களா. ஸோ பார்க்குறதுக்கு நம்மளுக்கு இன்னும் ஆசைங்க அதிகமாகவே வருது, இதை வாங்கலாம் இதை வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த செட்டு பாருங்கள், 2299 ருபீஸு. அப்படியே ஒரு செட்டு இருக்குது, பிளேட் இருக்குது, கப்ஸ் இருக்குது. இதை நம்ம இண்டிவிஜுவலாக கூட வாங்கிக்கலாம். இதை அப்படியே அழகாக ஆர்கனைஸ் பண்ணி வச்சுருக்காங்க பாருங்கள். ஃப்ளோரல் தீம் இது. இந்த ப்ரைஸ் டீட்டெயில் எது பார்த்தீங்கன்னா, நம்ம இப்போ பார்த்தோம் பார்த்தீங்கன்னா பிளேட்ஸு, கப்ஸு, அதோட ப்ரைஸ் டீட்டெயில் தான் அங்கே கொடுத்துருக்காங்க. இது வந்துட்டு அடுத்த செட்டு. இது ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா ரெட் கலரில் இருக்குது. இது பாருங்கள், கிளாஸ் வாட்டர் டிஸ்பென்சர் இது. அதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 1099 அது. அது பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன கப்ஸு, அப்புறம் கிளாஸ் வாட்டர் பாட்டில்ஸு அதெல்லாம் இருக்குது. இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 599. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த கடைக்கு வரணும்னு சொல்லிட்டு தான் ரொம்ப நாள் ஆசை. அப்புறம் பிளேட்ஸ் வாங்கலான்னு சொல்லி தான் வந்திருந்தேன். இங்கே பார்த்தீங்கன்னா பிளாக் கலர் பிளேட் ஒன்று இருந்துச்சு, ரொம்ப நாள் ஆசை, அதுவும் வாங்கலாம்னு சொல்லிட்டு. அதை பார்த்தீங்கன்னா 360-400 சம்திங் போட்டிருந்ததுனால நான் அது வாங்கலை. அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த மெஷரிங் கப்ஸ் தான், நான் இங்கே உள்ள மெஷரிங் கப்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, அதுதான் 360 அவ்வளோ போட்டிருந்துச்சு. இந்த மெஷரிங் கப் பார்த்தீங்கன்னா குக்கிங்கெலாம் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அதுக்காக நான் அதை ஒன்று வாங்கிக்கிட்டேன். இதெல்லாம் பாருங்கள், கிளாஸ் ஸ்டோரேஜ் கண்டெய்னர்ஸு. இது வந்துட்டு வுட்டன் லெட்டு போட்டிருக்கு. இது இது பாருங்கள், டீ, சுகர், காஃபி ஸ்டோரேஜ் கண்டெய்னர்ஸு. அதோடய லெட் பாருங்கள், சூப்பராக இருக்குது. இது வந்துட்டு டப்பர் வேரில் வச்சுருக்காங்க இதெல்லாம். அப்படியே இது ஒரு செட்டு, ஒரே கலரில் இருக்குது பாருங்கள். இது இதே மாதிரி நம்ம சாஸ் பேன்லேயும் பார்த்தோம் பார்த்தீங்களா, அந்த கலர் தான் இது. இப்போது இந்த கலரில் நம்ம கிச்சனை செட் பண்ணணும். இதே கலர்லேயே நம்மளுக்கு வந்துட்டு பாத்திரங்க, கண்டெய்னர்ஸு எல்லாமே நம்மளுக்கு கிடச்சிரும் இந்த கடையில். இதுதான் ஸ்பெஷல்னு சொல்லலாம். நான் சொன்னேன்ல, கிளாஸ் பாட்டில் கீழே விழுந்துருச்சுன்னு சொல்லிட்டு, அது இந்த கிளாஸ் ஆயில் பாட்டில் தான். இது பாருங்கள், நம்ம ஆயிலெலாம் எடுத்து ஊற்றுவோம் பார்த்தீங்களா, அந்த மாதிரி இது. அப்புறம் டிஃப்ரெண்ட் மாடல்லையும் இருந்துச்சு ஆயில் பாட்டில்ஸ் இங்கே. இந்த செக்ஷனில் பார்த்தீங்கனாலே ஃபுல்லாக ஆயில் பாட்டில் ஆர்கனைசர்ஸ் தான் ஃபுல்லாக வச்சுருக்காங்க. அதுவும் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது பாருங்கள், அதோடய டிசைன்ஸ் எல்லாமே. இதெல்லாம் பாருங்கள், வாட்டர் பாட்டில்ஸ் இது. இதெல்லாம் 50% ஆஃபில் போட்டிருந்தாங்க இப்போது. இது பாருங்கள், டைனிங் டேபிளை அப்படியே ஆர்கனைஸ் பண்ணி வச்சுருக்காங்க. டேபிள்னா டேபிள் மட்டும் சும்மா அப்படியே போட்டு வைக்காமல் அதில் அழகாகவும் ஆர்கனைஸ் பண்ணி வச்சுருக்காங்க. அப்படியே ஒரு செட்டு அப்படியே. இது பாருங்கள், டிவி வச்சுருந்தேன் எப்படி இருக்கும் அந்த ஹாலு. ஸோ அந்த மாதிரி தீமில் தான் இது வச்சுருக்காங்க. ஒரே கலரில் இருக்குது பாருங்கள் இந்த செட்டு. இங்கே இந்த கடையில் பார்த்தீங்கன்னா நிறைய இது மாதிரி ஃபுல்லாகவே இது மாதிரி செட்டு செட்டாகவே ஆர்கனைஸ் பண்ணி வச்சுருந்தாங்க. நான் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கம்மியாக தான் நான் வீடியோ எடுத்திருக்கேன், ஆனால் இது வந்துட்டு ரொம்ப பெரிய கடை இது. இங்கே இருக்க பொருட்களை பார்த்தாலே இதுக்காகவே ஒரு வீடு கட்டணும், அழகாக கிச்சனை ஆர்கனைஸ் பண்ணி வைக்கணும் அப்படின்ற ஒரு ஆசை ஆட்டோமேட்டிக்காகவே எனக்கெலாம் வந்துருச்சு. மற்ற கடைகளில் பார்த்தீங்கன்னா பிளேட்னா அப்படியே சும்மா ஒரு ஷெல்ஃபில் வச்சுருவாங்க, டேபிள் ஃபர்னிச்சர்ஸ்னால் அப்படியே சும்மா சாதாரணமாக அப்படியே போட்டு விட்டுருவாங்க. ஆனால் இந்த கடையில் பார்த்தீங்கன்னா ஒரு வீட்டில் எப்படி இருக்கும், எப்படி ஆர்கனைஸ் பண்ணி வைக்கலாம், நம்மளுக்கு இங்கே போனால் நம்மளுக்கும் ஒரு ஐடியாஸ் கிடைக்கும், இந்த மாதிரிலாம் நம்ம அழகாக ஆர்கனைஸ் பண்ணி வைக்கலாம்னு சொல்லிட்டு நமக்கும் ஒரு ஐடியா கிடைக்கும். நம்ம மற்ற கடைக்கு போனால் இந்த பொருளை நம்ம வாங்கிக்கலாம் அப்படின்ற, அதாவது வாங்கி நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஆனால் இந்த கடைக்கு போனால் இந்த பொருளை வாங்கினா இது எப்படி வந்துட்டு அழகாகவும் நம்ம வச்சுக்கலான்ற மாதிரி நம்மளுக்கு தோணும், ஒரு ஐடியா மாதிரி நம்மளுக்கு தோணும். அவங்க அந்த அளவுக்கு அழகாக இதை ப்ரெசென்ட் பண்ணி வச்சுருப்பாங்க. இந்த புத்தா ஸ்டாச்சு பார்த்திங்கன்னா 20% ஆஃபரில் போட்டிருக்காங்க. இது
இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது எல்லாமே பார்த்தீங்கன்னா டெக்கார் பீசஸ்ஸு. இது இந்த செக்ஷனுக்குள்ளே நான் ஃபுல்லாக உள்ள டீட்டெயில்டெல்லாம் போய் என்னென்ன இருக்குதுன்னு சொல்லிலாம் பார்க்கல. ஆல்ரெடி ரொம்ப லேட் ஆகிடுச்சு. ஸோ கொஞ்சமாக இந்த என்ட்ரன்ஸில் மட்டும் என்னென்ன இருக்குதுன்னு சொல்லி கொஞ்சம் போய் பார்த்துட்டு இருந்தோம் நாங்கள். அது மட்டும் இல்லைங்க, ரீசனு இது எல்லாமே டெக்கார் பீசஸ்ஸு. பார்க்குறதுக்கு அவ்வளோ அழகாக இருந்துச்சு. நம்மளுக்கு பார்க்க பார்க்க இது வாங்கணும் இது வாங்கணும்னு சொல்லிட்டு ஆசைங்க தான் இன்னும் ஜாஸ்தி வரும். அது மட்டும் இல்லாமல் நான் எதாவது இன்னும் எக்ஸ்ட்ரா வாங்கிடணும்னு சொல்லிவிட்டு என்னோடய ஹஸ்பண்டுக்கும் கொஞ்சம் பயம், வா போகலான்னு சொல்லிட்டு கூப்பிட்டுட்டே இருந்தார். இந்த மாதிரிலாம் பார்த்தா யாருக்கு தாங்க வாங்கணும்னு சொல்லிட்டு ஆசை வராது. எப்படியோ மனசை கட்டுப்படுத்திக்கிட்டு வெளியில் வந்துட்டோம் ஷாப்பிங்கை முடிச்சுட்டு. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ இதோட முடியுது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் எனக்கு லைக் போட்டுருங்க. என்னோடய வீடியோவை நீங்கள் முதல் தடவை பார்க்குறீங்கன்னா மறக்காமல் என் சேனலை சப்ஸ்கிரைபும் பண்ணிவிடுங்க. நன்றி.